ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதம்பர சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட் நம்பிக்கை இன்சைட். நான் உங்களுக்காக இந்த மாதம் ஆகஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 3-4 டிஷ் கேரளாலேருந்து பண்ண போறேன். கேரளாவில் வந்து 5 பிரதமன் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று அடை பிரதமன், வெள்ளத்தில் பண்ணுறது அந்த ரைஸ் அடைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு பண்ணுறது. அதையே பாலில் பண்ணுறது பாலடை பிரதமன். அதுக்கப்புறம் சக்க பிரதமன், அதாவது இந்த ஜாக் ஃப்ரூட், நம்ம மாப்பலா வாழை முக்கணியில் பலாப்பழம், அந்த பலாப்பழத்தை வச்சு பண்ணுற சக்க பிரதமன். அதே மாதிரி கோதுமை பிரதமன், அந்த வீட்டை வச்சு ஒரு பாயசம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சிறுபருப்பு, இந்த மூங்கால் இருக்குது இல்லைங்களா, பைத்தம்பருப்பு, அதை வச்சு பருப்பு பிரதமன் பண்ணுவாங்க. இந்த 5 பிரதமனே வந்து தேவாமிரதம். இந்த 5 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சக்க பிரதமன். சக்க பிரதமன் எதுக்கு ஃபேமஸ்னா, நான் சொன்னேன் டாஜில் வேலை செய்யும்போது சதன் ஸ்பேஸில் ட்ரைனிங் எடுத்தேன், சதன் ஸ்பேஸில் வேலை செஞ்சுருந்தேன். ட்ரைனிங் போயிருக்கும் போது சந்திரன் சேட்டான்னு சொல்லி ஒரு செஃப் இருந்தார். சந்திரன் சேட்டா இன்றைக்கும் இருக்கார், இப்போவும் ஃபோன் பண்ணுவார், பேசுவார். சந்திரன் சேட்டா என்னுடைய டார்லிங், தோல் மேலே கை போட்டு அவருக்கு இப்போ இருக்கும் 70 இருக்கும். நான் ட்ரெயினியாக இருக்கும்போது அவர் வந்து கேரளா செஃப். ஸோ அவரை வந்து நம்ம சதன் ஸ்பேஸுக்கு செலக்ட் பண்ணும்போது கேரளாவுக்கு நாங்கள் ட்ரைனிங் போயிருக்கும் போது அங்கேருந்து ஒரு வீட்டிலேருந்து அவரை கூட்டினு வந்தோம். நீங்கள் வாங்க சேட்டா, நம்ம 5-star ஹோட்டலில் வேலை சொன்னு சொல்லி அவரை கூட்டினு வந்து அவரை டாஜில் சேர்த்து விட்டோம். அவர் இஞ்சி வெட்டுற அழகு இருக்குது இல்லைங்களா, அந்த இஞ்சி வெட்டுறதுக்கே அவர் தனியாக ஒரு சம்பளம் கொடுக்கலாம், அந்த மாதிரி வெட்டுவார் சந்திரனா. ஸோ சந்திரனா வந்து அவரோட கத்தி வந்து ஜாகிரதை, டெய்லி நைட்டு வேலையை முடிச்சுட்டு போகும்போது 12 ராத்திரி ஃபுல்லாக ஷார்ப் பண்ணி அது ஒரு இடத்துல சுருகி ஒழிச்சு வச்சுருவார் கிச்சனில். அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் கத்தி எங்கே இருக்குன்னு. ஸோ சந்திரன்டா அவன் தோளில் கை போட்டுக்கிட்டு மேலே சந்திரன்டா எனக்கு கத்தி கொடுன்னு சொல்லிட்டு ஷார்ப்பாக இருக்கிற கத்தி அவர்கிட்ட தான் மாட்டாக இருக்கும், அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ அவர்கிட்ட சொல்லி கத்தி வாங்கி வெட்டும். ஸோ சந்திரன்டா எனக்கு கற்றுக் கொடுத்த சக்க பிரதமன் இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஓணம் ஸ்பெஷல் சக்க பிரதமன். இங்கே இந்த பாருங்கள், பலாப்பழம், இது வந்து நல்ல பழுத்த பலாப்பழம் வேணுங்க, காயாக வாங்கிடாதீங்க, நல்லா பழுத்த பழாப்பழம். நான் இங்கே வந்து ஒரு 250 கிராம் பலாப்பழத்தை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 250 கிராம் பலாப்பழத்துக்கு 250 கிராம் வெல்லம், இதுதான் கணக்கு. தேங்காய் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 மில்லி லிட்டர். இந்த தேங்காய் பாலில் வந்து ட்ரெடிஷ்னல் சக்க பிரதமன் சந்திரன் சேட்டா சொல்லி கொடுத்தது வந்து 3 தேங்காய் பால் எடுப்பாங்க, முதல் பால், 2 பால், 3 பால். இந்த 3 பால் வந்து 3வது வாட்டி அதே தேங்காவை போட்டு மிக்சியில் அரைச்சி புழிகிற தண்ணி, அது தண்ணியாக இருக்கும். 2வது மீடியமாக இருக்கும், 1st வந்து திக்காக இருக்கும். அந்த 3 பாலில் போட்டு இதை குக் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, நான் அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ணல. நான் ஒரே ஒரு பால், ஒரு சிங்கிள் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பாலை தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னா நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எந்த டைமில் 1st பாலில் குக் பண்ணணும், 2nd பாலில் குக் பண்ணணும்னு. அதே மாதிரி இந்த சக்கை இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாக் ஃப்ரூட், இந்த ஜாக் ஃப்ரூட்டை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் 3 விசில் வச்சுருங்க. இது வந்து பக்கா ட்ரெடிஷ்னல் வே. நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இப்போ டைரெக்டாக மிக்சியில் போட்டு இதை ஒரு செமி பேஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் கேரளா ஹோமில் குக்கரில் 3 விசில் வச்சுருவாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறமா அதை எடுத்து மிக்சியில் போட்டு குறைக்குறன்னு அரைச்சிருவாங்க. நான் இங்கே நல்ல பழுத்த பலாப்பழமாக இருக்கிறனால நான் டைரெக்டாக மிக்சியில் போட்டு குறைக்குறன்னு அரைக்க போகிறேன். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்து 250 கிராம் பலாப்பழத்தை இந்த மிக்சி ஜாரில் போடுறோம். இதை வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, கொரகொரான்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். ஒரு 250 கிராம்ஸ் நான் எடுத்துருக்கேங்க. இங்கே தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே டைரெக்டாக இதை என்னுடைய ஃபேவரட் யாரையுமே பிரீத்தி ஜோடியா காஸ்மோ கையெடுத்து அரைக்கக்கூடிய ஒரே மிக்சி. அவ்வளோதாங்க, 2 ஓட்டு டொர் டொர் முடிஞ்சு போச்சு. அதுலேயே அவன் பாதி பேஸ்ட் மாதிரி ஆகிட்டான். இதை இந்த 250 கிராம் பலாப்பழத்தை மிக்சியில் கொரை கொரை அரைச்சிருங்க, பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. இது கொஞ்சம் பேஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுத்தால் கூட தப்பு கிடையாது. ஓகே, இது அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம், அடுப்பை பற்ற வைக்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து நான் பாரிஸ் ஜாகிரி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இந்த பாரி ஜாகிரி பவுடர் டைரெக்ட் யூஸ், இதில் வந்து சல்ஃபர் அந்த மாதிரி அடிட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இந்த விநாயகர் சதுர்த்தி, ஓணம், கிருஷ்ண ஜெயந்தி டைமில் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த ஜாகிரி இருந்தால் நீங்கள் இதை காய்ச்சி பாகு பண்ணி அதை வடிகட்டி மண் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 99.9% என்ன தெரிஞ்சிருக்கு, நான் இது வரைக்கும் நான் இது வந்து 1 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், 100% கூட சொல்லுவேன். இதில் ஒரு டஸ்ட்டு கூட ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரி எனக்கு எந்த டர்ட்டும் கிடச்சதில்லை. நான் டைரெக்டாக யூஸ் பண்ணி இந்த சக்கப்பிரதமன் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ ஜாகிரி சொன்னால் பாரி. ஸோ அந்த ஜாகிரி வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். கடாய் சூடாகிடுச்சு ஓகேங்களா. ஒரு 100 ml தண்ணி
நூறு எம்எல் தண்ணி ஊற்றி இந்த அரைச்ச பலாப்பழத்தை அதில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே தேங்காய் பால் வந்து ஒரு 400 எம்எல் வச்சுருக்கேன், அதில் ஒரு 100 எம்எல் தேங்காய் பால் இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படி வரும், இன்னொரு 50 எம்எல் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 100-150 எம்எல் தண்ணி, அரைச்ச 250 கிராம் பலாப்பழம், அதுக்கப்புறமா ஒரு 100 எம்எல் தேங்காய் பால் போட்டு அடுப்பை பற்ற வச்சு இதை ஒரு கொதி கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா குக் ஆகட்டும். ஜாக் ஃப்ரூட், இந்த பலாப்பழத்துக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ஒன்று இருக்குங்க. இந்த வீடில் தெரு இல்லை ஊரே மணக்கிற மாதிரி இதை குக் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும். ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் இந்த ஜாக் ஃப்ரூட். இந்த ஜாக் ஃப்ரூட் குக் பண்ணும்போது அந்த மணம் வீடு ஃபுல்லாக மணக்கும். அந்த ரா ஸ்மெல், அந்த ஜாக் ஃப்ரூட்டோட ஓவரால் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை அந்த தேங்காய் பால் தண்ணியில் நம்ம குக் பண்ணுறோம். இந்த பலாப்பழம் நம்ம ராவாக அரைச்சிருக்கோம், அதுவே நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு குக் பண்ண தேவையில்லை, 2 நிமிஷத்தில் உடனே வெள்ளத்தை போட்டுடலாம். பட் நம்ம இதை டைரெக்டாக பச்சையாக அரைச்சதுனால இந்த பலாப்பழத்துடைய ரா ஸ்மெல் போகிறதுக்கு இந்த தண்ணிலையும் தேங்காய் பால்லையும் ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்க வைக்கிறனால அந்த ஸ்மெல்லும் போயிடும், அந்த பலாப்பழமும் நல்லா வெந்துடும். இப்போ அந்த பலாப்பழம் தேங்காய் பால் தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 250 கிராம் வெல்லத்தை இதில் போடுறேன். வெல்லம் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஆகும், கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிங்க. ஏன்னா இது அந்த வெல்லம் அந்த பலாப்பழத்தை நல்லா மிக்ஸ் ஆகி குக் பண்ண வைக்கணும். அந்த வெல்லத்துடைய ரா ஸ்மெல்லும் போகணும், பலாப்பழமும் நல்லா அது கூட சேர்ந்து குக் ஆகணும். பாருங்க, பாரி ஜாகிரி தி பெஸ்ட் நான் சொல்லுவேன், சக்க பிரதமனுக்கு தி பெஸ்ட். இந்த கலர் அச்சீவ் ஆகிறது வந்து அவ்வளோ கஷ்டம். நம்ம என்னென்னா பாகு வெள்ளம் தேடி பார்த்து அந்த உருண்டை வெள்ளம் வெள்ளையாக இருக்கா இல்லை கருப்பாக இருக்கா அதெல்லாம் பார்த்து அதை பாகு காய்ச்சி அதை வடிகட்டி அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே சக்கப்பிரதமன் பண்ணுற ஆசையே போயிடும். பாரிஸ் ஜாகிரின் தான் அந்த பிரச்சனை இல்லை, டைரெக்டாக ஓப்பன் த கவர் போரிட் இந்த பிரதமன் மேட்ரு ஓவர், அவ்வளோதான். பாருங்கள் பியூட்டிஃபுல், அந்த ஜாகிரி அந்த பலாப்பழத்து கூட சேர்ந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு பியூரி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வர்றதுக்கு இல்லைன்னா 1/2 hour ஆகும். நம்ம வந்து 5 நிமிஷத்தில் வந்துச்சு இந்த ஸ்டெப்பு. இப்போது இவன் மண்டை மேலே இவன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1, 2, 3 அதுக்கப்புறமா கொசுறு சைடில் ஒழுகிறது 4 ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டார்டர் அந்த ஸ்டேஜில் இந்த டைமில் ஊற்றிடுங்க. இவன் என்ன அவன் மேலே அப்படியே ஒரு பளபளபளபளபளன்னு ஒரு தகதகதகதகதான்னு ஒரு கலர் கொடுப்பான், அந்த ஷைனிங் வந்துடும். அப்போ அந்த ஜாக் ஃப்ரூட்டு அந்த தேங்காய் பால் வெல்லம் நெய் இதெல்லாம் கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பிறவி பத்தாது, அத்தனை பிறவி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. சந்திரேட்டா நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நான் பேர் வாங்குகிறேன், தேங்க்யூ. அதாவது சமையல் என்னென்னா ஒரு 100 வாட்டி 200 வாட்டி அவர் செஞ்சுருப்பார் சக்கப்பதமன். அவரை கண்ணை கட்டி விட்டுட்டு கையில் குறிப்பியை கொடுத்தா கூட அவர் வந்து இதுதான் வெல்லம் இதுதான் சக்கை இதுதான் ஜீரகப்பொடி இதுதான் சுக்குப்பொடி இதுதான் தேங்காய் பால்னு சொல்லிட்டு கொட்டி அரை மணி நேரத்தை சக்கப்பதமன் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அவர் செய்யும் போது நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சுருக்கோம். அதில் ஒரு 10% வந்தால் கூட நான் வந்து பயங்கரமான சமையல்காரன். ஸோ அது மாதிரி ஒரு ஷெஃப் அவர், அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். சி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக் ஆகி அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து இப்போ ஜாம் மாதிரி ஆயிருக்கு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு ஜாம் மாதிரி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிக்கு உப்பு, நல்லா ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், அந்த ஜீரா பவுடர்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு 1/4 ஸ்பூன். இது போட்டதும் தெரியக்கூடாது, போடாமல் இருக்கிறதும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மைல்டு ஃப்ளேவர் கொடுப்பான் சீரகம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், சுக்குப்பொடி, சுக்குப்பொடினா ட்ரை ஜிஞ்சர், இஞ்சி இருக்கு இல்லைங்களா, இஞ்சியை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணால் கிடைக்கும் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அப்படின்னா சுக்குத்தூள்னு சொல்லுவாங்க, அந்த சுக்குத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கால்லேருந்து 1/2 ஸ்பூன் ஓகேங்களா. ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, நான் போட்டிருக்கிறது இந்த 250 கிராம் வெல்லத்துக்கும் 250 கிராம் பலாப்பழத்துக்கும் கணக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு 6 பேருக்கு இந்த மாதிரி போலில் 3/4 போல் பாயசம் கொடுக்கலாம், 6 பேருக்கு கொடுக்கலாம் இந்த 250 கிராம். இதை நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க, ஸ்லோவில் வச்சு இங்கே தேங்காய் பத்தை வச்சுருங்க. இவன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த அடப்பிரதமனாக இருக்கட்டும்
சக்க பிரதமனாக இருக்கட்டும், இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேங்காய் பத்தே இது மாதிரி எடுத்து நான் இப்போ வெட்டுற மாதிரி நீங்கள் வெட்டணும். ஓகே, இதை பாருங்கள், இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இவனை எவ்வளோ ஒல்லியாக பீஸ் போட முடியுமோ அது மாதிரி பீஸ் போடுங்க. அடடா, தேங்காய் வெட்டியாச்சா? இப்போது கருணையே பார்க்காம கண்ணை மூடிட்டு அப்படியே இதை கவுருங்க. எவ்வளோ தெரியுமா இது? ஒரு 100 ml நெய் அடுப்பை பற்ற வைங்க. இவன் இங்கே கொச்சிக்கினே இருக்கான், அப்படியே திக்காயினே இருப்பான், பச்சை ஸ்மெல் போயினே இருக்கும், அடி பிடிக்காத மாதிரி அப்பப்போ இப்படி கலந்து விடுங்க. ஓகே, இந்த நெல் நெய் நல்லா சூடாகட்டும். இந்த நெய் சூடானே இங்கே நறுக்கி வச்சிருக்கிற இந்த தேங்காய், இந்த நறுக்கி வச்ச தேங்காய் போட்டு இவன் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபடணும். இவன் பாதி வறுத்த உடனே ஒரு கை திராட்சை, அந்த திராட்சை அப்படியே பலூன் மாதிரி உப்புவான். கேஸை ஸ்லோ பண்ணிங்க, ஏன்னா பொன் நிறமாக அது வறுக்கணும் அந்த தேங்காய். அப்போ தான் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது நச்சக் நச்சக்குன்னு வாயில் அது கடைச்சி ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த திராட்சை நல்லா உப்பி பலூன் மாதிரி என்னென்ன, ஒரு கை முந்திரி பருப்பு, எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறதுனா கம்மியாக போட்டுங்க. போட்டுட்டு இந்த தேங்காய், இந்த திராட்சை, இந்த முந்திரி பருப்பு அப்படியே பாருங்கள். இந்த பாயசம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே இருக்குது இந்த தாளிப்பும். பாயசம் 1/2 கிலோவா, தாளிப்பும் 1/2 கிலோ. அப்படி எடுத்து டடடடா சந்திரனா, சூப்பர், அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க, ஐயோ அவ்வளோதாங்க. அடடடடா, மூஞ்ச பாருங்க சார், சார் ரொம்ப சார் அந்த ரேஞ்சுக்கு. அவ்வளோதான், இதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்சியாக இங்கே வச்சிருக்கிற இந்த தேங்காய் பாலை கவுருங்க. கவுத்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த 400 ml தேங்காய் பாலும் போட்டாச்சு. போட்டு எல்லாம் இந்த சக்கப்பிரதமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சும்மா 2 கொதி அந்த தேங்காய் பாலோட பச்சை ஸ்மெல் போகிறது. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க, பாருங்க சும்மா சைடில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நடுவில் கொதிக்க ஆரம்பிப்பான். கொதிக்க ஆரம்பித்தோடனே கேஸை ஆஃப் பண்ண போகணும். பாருங்கள் திக்னஸை பாருங்கள், கலரை பாருங்கள், அழகை பாருங்கள். கேஸை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் சூடாரி ஜெல்லி மாதிரி ஆகிடுவான். இவன் மண்டை மேலே ஃபைனலாக மேக்கப் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு 2 கரண்டி நெய்யை ஊற்றி இப்படிக்கா ஒரு தபா, இப்படிக்கா ஒரு தபா, லபா லபா, என்னமோ போடா, ஒரு ஃபென்டாஸ்டிக் சக்கப்பிரதமன். அப்படியே 1/2 லிட்டர் வருது எனக்கு வாயிலின் ஜொல்லு. அந்த மாதிரி டேஸ்ட்டு, ஒரு சூப்பர் கேரளா ஸ்வீட் சக்கப்பிரதமன், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டு கேரளா. இதில் வேலை ஜாஸ்தி, இந்த வெள்ளைப்பாங்கெல்லாம் எடுக்கிறது வேலை ஜாஸ்தி, பலாப்பழத்தை உரிச்சு அதப்புறமா பேஸ்ட் பண்ணி அதை வேக வச்சு அதெல்லாம் பண்ணுன்றதுக்காக நிறைய பேர் அதை ட்ரை பண்ணுறதுல. கேரளா ஹோம்ஸில் ஓணம் டைமில் கல்யாணத்தில் கண்டிப்பாக இது இருக்கும். ஓணம் சத்யா அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த இலை சாப்பாட்டில் கண்டிப்பாக சக்கப்பிரதமன் இருக்கும். ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு டெலிகசி, கேரளாலே ஒரு டெலிகசி. அப்போ பாருங்கள், வெளியே வராத ஒரு நவரத்னத்தை ஒரு ரத்னம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் ஓணம் ஸ்பெஷல் சக்கப்பிரதமன். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஓணம் கொண்டாடுங்க.